நம்ம உடம்பில் உள்ள எல்லா செல்களுக்கும் மூட்டு வலிக்குது, தலை வலிக்குது, கண்ணு தெரியா தெரியல, கிட்னியில் கல் இருக்குன்னா 4000 வியாதியை குணப்படுத்தி அதுக்கு என்ன மருந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறத முதல்ல நிறுத்துங்க. திருமூலர் சொல்லியிருக்கிறாரு, உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், உடம்பு பற்றி எதுவுமே பேச மாட்டேன்னு வெறும் மனசை பற்றி பேசுகிறவங்க எல்லாருக்குமே கேன்சர் வந்திருக்குது, பல கஷ்டப்பட்டிருக்காங்க. உடம்பை முதல்ல சரி செய்யணும், மனசை சரி செய்யணும், ஆன்மா சரி செய்யணும், மூணு சரி செஞ்சா மட்டும்தான். யாருக்கெல்லாம் கொய்யாப்பழம் பிடிக்குமோ என்ன தெரியுமா அர்த்தம், ரத்தத்தில் ஒரு பொருள் அதிகமானா அந்த பொருள் உள்ள உணவு உங்களுக்கு பிடிக்காது. நம்ம உடம்பில் உள்ள எல்லா செல்களுக்கும் தன்னைத்தானே குணப்படுத்தி ஹாப்பியாக வாழ தெரியுங்க. செல்களுக்கு ஹாப்பியாக இருக்க என்ன வேணும், உடம்பு ஹாப்பியாக இருக்கணும்னா குணம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். மூட்டு வலிக்குது, தலை வலிக்குது, கண்ணு தெரியா தெரியல, கிட்னியில் கல் இருக்குன்னா ஹாப்பி எப்படி இருக்கும் புரிஞ்சுக்கோங்க. ஹாப்பிங்கிறது வெறும் மனசில் மட்டும் இல்லைங்க, உடம்போட ஹாப்பி தான் மனசோட ஹாப்பி. உடம்புல 1008 நோயை வச்சுக்கிட்டு மனசு ஹாப்பியாக இருக்கும், அது எப்படி இருக்கும் அது? அப்போ உடம்பு இருக்கிற எல்லா செல்லும் தன்னைத்தானே குணப்படுத்தணும்னா நல்லா கேவினீங்க, எல்லா செல்லுக்கும் தன்னைத்தானே குணப்படுத்த தெரியும். ஒரு செல் தன்னைத்தானே குணப்படுத்த தெரியுங்க, ஆனால் அதுக்கு தேவையான சத்து பொருள்கள் ரத்தத்தில் இல்லை. ஒன்று கெட்டு போயிருச்சு இல்லை இல்லை. இப்போ உங்கள் சமையல் ரூமில் எல்லா பொருளும் ஒழுங்காக இருந்தால் சமைக்க தெரிஞ்ச ஒருத்தர் சமையல் ரூம்குள்ளே போனால் சரியாக சமைச்சு வச்சுருவாரா? நல்லா சமையல் தெரிஞ்ச ஒரு குக் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சமையலுக்குள்ளே போய் செய்ய சொல்லுங்கள், சாம்பார் வைக்க சொல்லுங்கள், உள்ளே பருப்பே இல்லை தக்காளியே இல்லைன்னு எப்படி பண்ணுவார் அவர்? இல்லை பருப்பு இருக்குது கெட்டுப்போச்சு, தக்காளி இருக்கு கெட்டுப்போச்சு, எப்படி பண்ணுவார்? சிந்தியுங்கள். நல்லா சமையல் தெரிஞ்ச ஒருத்தருக்கு சமையலுக்கு தேவையான எல்லா பொருளையும் கொடுக்கணும், அது நல்ல பொருளாக இருக்கணும், தேவையான அளவு இருக்கணும், அப்போ தானே சமையல் ஒழுங்காக பண்ண முடியும். இதே கான்செப்ட் தான் உடம்பு. உடம்பு இருக்கிற எல்லா செல்லும் ஹாப்பியாக இருக்கணும்னா, மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, ரத்தத்தில் எல்லா பொருளும் கால்சியம், அயம், சோடியம், மெக்னீஷியம், ஜிங்க், ஆர்சனிக், பாஸ்பரஸ், அமினோ அமிலங்கள், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல், என்னென்னலாம் ஊரில் இருக்குதோ எல்லாமே பிளட்டில் இருக்கணும். இருந்தால் மட்டும் போதாதுங்க, அது நல்ல பொருளாக இருக்கணும். நல்ல பொருளாக இருந்தால் மட்டும் போதாது, தேவையான அளவாக இருக்கணும். அப்போது நம்ம உடம்பு இருக்கிற எல்லா செல்லு இருக்கிற எல்லா நோயும் குணமாகறதுக்கு என்ன செய்யணும்னா, ரத்தத்தில் எல்லா பொருளையும் நல்லா பொருளாக தேவையான அளவாக வச்சுக்கிட்டா உடம்பு இருக்க எல்லா செல்லும் சாப்பிட்டுட்டு தன்னைத்தானே குணப்படுத்தி 4000 வியாதியை குணப்படுத்தி ஹாப்பியாக வாழும். அப்போ என்ன பண்ணணும், ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கணும், அதுக்கு என்ன மருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறத முதல்ல நிறுத்துங்க. எப்பவுமே மருந்து 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 இல்லைங்க, உணவை விட ஒரு மருந்து என்ன இருக்குது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாமே இருக்குதுங்க. நல்லா கேளுங்க, உங்கள் ரத்தத்தில் எந்த தாது பொருள் கெட்டு போயிருக்கோ இல்லாமல் போயிருக்கோ அந்த தாது பொருள் எந்த உணவில் இருக்குதோ அந்த உணவு தான் உங்களுக்கு நாக்குக்கு பிடிக்கும். பாருங்க, ரெண்டுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரிங்க. முதல்ல சுவையை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அது தனி டாபிக், தனி கான்செப்ட். செல்கள் எல்லாம் குணமாகறதுக்கு என்னன்னு பார்த்தோம், தனி கான்செப்ட். ரெண்டையும் ஒன்று சேருங்க. அப்போது உங்கள் நாக்குக்கு பிடித்த உணவை மட்டும் சாப்பிட்டா எல்லா பஞ்சபோதமும் ஒழுங்காயிரும், எல்லா நோயும் குணமாயிரும், எல்லா செல்லும் ஹாப்பியாக இருக்கும், எல்லா உடம்புல இருக்கிற செல்களும் உறுப்புகளும் ஹாப்பியாக இருக்கிறது தான் உங்களுடைய உண்மையான ஹாப்பி, மகிழ்ச்சி. திருமூலர் சொல்லியிருக்கிறாரு, உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உலகத்தில் யாருமே சொல்லாத இரண்டு வரி தத்துவம், உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. உடம்பை வளர்க்காமல்லாம் உயிரெல்லாம் வளர்க்க முடியாது. உடம்பை பற்றி ஒன்றுமே நான் பேச மாட்டேங்க அப்படின்னா நல்லாலாம் இருக்க முடியாது. பல ஞானிகள், பல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ், பல குருநாதர்கள் உடம்பு பற்றி எதுவுமே பேச மாட்டேன்னு வெறும் மனசை பற்றி பேசுகிறவங்க எல்லாருக்குமே கேன்சர் வந்திருக்குது, பல கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா உடம்பு பற்றியும் கவலைப்பட்டதே இல்லை, இருக்குது ஏங்க கவலைப்படக்கூடாது. என்னை பொறுத்தவரை உடம்போட ஹாப்பி தாங்க மனசோட ஹாப்பி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உடம்பை முதல்ல சரி செய்யணும், மனசை சரி செய்யணும், ஆன்மா சரி செய்யணும், மூணு சரி செஞ்சால் மட்டும்தான் ஹாப்பினஸ் கிடைக்கும். அதனால் இங்கே பாருங்கள், சிம்பிள் தத்துவம்,
பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்க, நான் பேசுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும், புரியறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். புரிஞ்சிருச்சுன்னா இந்த வினாடி நீங்கள் ஹாப்பியாக வாழலாம். இன்னிலிருந்து இப்பிருந்து பிடித்த உணவை மட்டும்தாங்க சாப்பிட்ணும், இவ்வளோதாங்க விஷயம். இனிமேல் யார் சொல்லியும் கேட்காதீங்க. இந்த பிபி ஒரு புது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இனிமேல் யார் சொல்லியும் கேட்காதீங்க. இறைவன் நம்ம கொடுத்தது 6 சுவை, இதை சாப்பிட்டா எல்லா வியாதியும் குணமாகும். இப்பிருந்து என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் நாக்குக்கு என்ன பொருள் பிடிக்குதோ, எந்த உணவு பிடிக்குதோ அதை மட்டுமே சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. பிடிக்கலையா சாப்பிடவே சாப்பிடாதீங்க, சும்மா கூட தண்ணி குடிச்சிட்டு இருங்க. உங்கள் ஹாப்பிக்கு நான் கேரண்டிங்க. ஓகே, அழகு வினிங்க. உங்கள் இரத்தத்தில் எந்த சத்துப்பொருள் குறைவாக இருக்கிறதோ, இல்லாமல் இருக்கிறதோ, கெட்டுப்போய் இருக்கிறதோ, அந்த சத்துப்பொருள் எந்த உணவில் இருக்கிறதோ அந்த உணவின் சுவை மட்டும்தான் உங்கள் நாக்குக்கு பிடிக்கும். இதாங்க தத்துவம். யாருக்கெல்லாம் கொய்யாப்பழம் பிடிக்குமோ என்ன தெரியுமா அர்த்தம், கொய்யாப்பழத்தில் இருக்கிற சத்து உங்கள் உடம்புல இல்லைன்னு அர்த்தம். யாருக்காவது எனக்கு ஆரஞ்சு பிடிக்கவே பிடிக்காதுங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம், ஆரஞ்சு பழத்தில் உள்ள சத்து உங்கள் உடம்புல ஏற்கனவே அபரிமிதமாக இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா, எந்த உணவு பிடிக்குதோ அதில் உள்ள சத்து உங்களிடம் இல்லை, எந்த உணவு பிடிக்கவில்லையோ அந்த சத்து உங்களிடம் ஏற்கனவே நிறையாக இருக்கிறது. எக்ஸஸ், அபரிமிதம், சர்ப்ளஸ். எந்த சுவை பிடித்திருக்கிறதோ, டிஃபிசியன்சி, இல்லை, பற்றாக்குறை. இவ்வளோதாங்க விஷயம். இன்னிலிருந்து பிடிச்ச உணவு மட்டும்தான் சாப்பிடணும், ஓகேங்களா? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாருக்காவது ஒருவேளை திராட்சை பிடிக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு திராட்சையோட ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு வாங்க. எங்கள் வீட்டில் 7 நாள் தங்கணும், வெளியங்கேயும் போக விட மாட்டேன், வேறதையும் சாப்பிட விட மாட்டேன், நான் தான் உங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுப்பேன். உங்களுக்கு திராட்சை பிடிக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு தட்டில் 1 கிலோ திராட்சை கொண்டு வந்து வைப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐ ரொம்ப நல்லாயிருக்குன்னு ரசித்து ஜாலியாக சாப்பிடுங்கன்னா திராட்சை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. மதியம் லஞ்சு கேட்டிங்கன்னா அதே மாதிரி 1 கிலோ திராட்சை கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவேன். நைட்டு டின்னர் கேட்டிங்கன்னா அதே மாதிரி திராட்சை கொண்டு வந்து வச்சுருவேன். இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி பூரி ஒரு பிஸ்கட்டு பால் கூட கண்ணில் காட்ட மாட்டேன். இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ங்க. 3 நேரம் திராட்சை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒருவேளை திராட்சை பிடிக்கும்னா மிஞ்சி மிஞ்சி போனால் 2 நாள் சாப்பிடுவீங்களா? 3வது நாள் உங்களுக்கு அது தகட்டுமா இல்லையா? இப்போ நான் பல வீட்டுக்கு போவேங்க, பல வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் உண்மையில் இங்கே நல்லா சமைச்சு வச்சுருப்பாங்கங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஜாலியாக சாப்பிட்ருப்பேன். இந்த கூட இருக்கவங்களை என்ன கிண்டல் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா சமையல் நல்லாவே இருக்காது, ஏன் தெரியுமா உங்களுக்கு நல்லா இல்லை, ஒரே மாதிரி டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு என்னென்னா சப்ளஸ் ஆயிடுச்சு. டெய்லி சாம்பாரே வைக்கிறாங்க. இப்போ டெய்லி சாம்பாரே வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சாம்பார் உடம்புல அதிகமான ஒன்று சர்ப்ளஸ் ஆனவுன்னே பிடிக்காமல் போயிடும். அப்போ புளிக்குழம்பு ஒரு நாளைக்கு மோர் குழம்பு மாற்றி மாற்றி வச்சு பாருங்களே, ஹாப்பியாக வாழலாங்க. இதாங்க தத்துவம். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கேவினிங்க, ஒரே பொருளை திரும்ப திரும்ப சாப்பிட்டால் ஏன் பிடிக்காமல் போகிறது என்றால், உங்கள் இரத்தத்தில் ஒரு பொருள் அதாவது சத்து பொருள் கம்மியாக இருக்குது, அந்த பொருளை சாப்பிட்றீங்க, அது போய் பிளட்டில் கலக்குது, அது இரத்தத்தில் அதிகமாகிடுது, எல்லா நோயும் குணப்படுத்திடுது. இரத்தத்தில் ஒரு பொருள் அதிகமானால் அந்த பொருள் உள்ள உணவு உங்களுக்கு பிடிக்காது. இனிமேல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாற்றணும்னா மன உளைச்சலை ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வந்து நாம் சமாளிக்கிறதுன்னு கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பள்ளியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை, யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க. சினிமாவில் டிவியில் நாடகத்தில் அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகம் பண்ணுறதுக்கு தான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிறதுக்கு யாருமே சொல்லி தரலைங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. தினமும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரை 10 நாளில் ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், அப்படி வந்தால் என்னமெல்லாம் நடக்கும், அதை எப்படி நம்ம இயற்கை முறையில் சரி பண்ணுறதுக்குற தெளிவான ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு. இது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கிறனால ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. தயவு செய்து இந்த வகுப்பில் கலந்துக்குங்க. இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா anatomictherapy.org வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் போய் நீங்கள் புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக, அப்படி இல்லைனா தொலைபேசி மூலமாக நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணலாம். இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் 8220667120 எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிட்டு கலந்துக்குங்க. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.